நமஸ்காரம். ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த தடவை கிடச்சிது. என்னோட கோலம் எல்லாம் வந்து இந்த ரத்னகிரி சரோட கமிட்டி மெம்பர்ஸ்க்கு நார்மலாக அவளோட குரூப் மெயிலில் போகும். அதை பார்த்துட்டு அவள் வந்து இந்த மாதிரி இன்னைக்கு இந்த பௌர்ணமி அன்னாபிஷேகம் அன்னைக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறோம், ஃபுல் கார்னர் கொடுக்குறோம், அதை வந்து நீங்கள் கோலம் மூலம் இல்லை கோலம் போட்டு காய்கறியில் அலங்காரம் பண்ணுறதுக்கு என்ன கேட்டா என்னையும் என் தங்கையும். ஸோ வி ஜஸ்ட் ஜம்ப்ட் அட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த டெக்கரேஷன் பற்றி தான் இப்போ நான் காமிக்க போகிறேன். ஸோ சென்டரில் வந்து ஒரு சிவலிங்கம் போட்டுட்டும் அதை சுற்றிவிட இந்த மாதிரி காய்கறி அலங்காரம் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிள்ளையார் வரைஞ்சிட்டும் அது வந்து பேக் ட்ராப் வந்து ஒரு தேர் மாதிரி பண்ணி அதுக்கும் காய்கறி அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் சென்டரில் வந்து அம்பாள், எங்கள் ஆற்றில் இந்த அம்பாள் விக்கிரகம் இருக்குது. ஸோ அதை எடுத்துன்னு வந்துட்டும் அதுக்கு சாக்கம்பரி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் மேடையில் வந்து இந்த பெரிவாவோட ஃபோட்டோவுக்கு வந்து ஒரு இந்த சேனக்கிழங்கெல்லாம் வச்சு ஒரு மவுண்டன் எஃபெக்ட் கொடுத்து பெரிவாக்கும் சாக்கம்பரி அலங்காரம் எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த சிவனோட இந்த இந்த சைடில் வந்து முருகரையும் அதே மாதிரி அந்த ஒரு தேரில் இருக்கிற மாதிரி ஒரு பிராக் டாப் கொடுத்து அதே